ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். TNTET 2024, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு 2024. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட். ஸோ எல்லாருமே க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏப்ரலில் வந்து கம்பல்சரி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க நோட்டிஃபிகேஷன். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூலையில் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ டிஆர்பி போல் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் படி ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே எல்லா ப்ராசஸுமே பண்ணிகிட்ருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி, ஸோ அவங்க வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த எக்ஸாமை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இருக்குது. ஏன்னா ஏப்ரலில் வந்து நமக்கு இந்த எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ இது இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 82 மார்க் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். பட் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் வந்து நிறையா டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்குது. ஏன்னா சில டீச்சர்ஸ் வந்து லேட்டாக தான் சார் வீடியோ பார்த்தோம், இப்போ ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் அதுக்காக நியூ டெஸ்ட் பேச்சை வந்து நம்ம டுடே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 35 டெஸ்ட் வரும். ஸோ அதிலே வந்து கிளாஸ் வைஸ் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். இந்த 35, அதாவது 140 டேஸ் ஸ்டடி ப்ளான், ஃபோர் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு இருக்கும். ஸோ 140 டேஸ் ஸ்டடி பிளானை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் 82 மார்க் மேலே ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 6th to 12th வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 11th வந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டாங்க. இந்த டெஸ்ட் பேஜ் நம்மளோட டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து 6th to 12th ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா டீச்சர்ஸ் வந்து 81 மார்க் எடுத்திருந்தாங்க. ஆனால் 1 மார்க்கில் அவங்களால பாஸ் பண்ண முடியல. ஏன்னா அப்படி இருக்கும்போது எவ்வளோ நாட்கள் வந்து டிலே ஆகும், அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வேறு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை, ஃபேமிலி, எக்கனாமிக் ஓரியண்டாக நிறைய விஷயங்களை இழந்து தான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாங்க. ஆனால் க்வெஸ்சன்ஸோட டஃப்னஸ் லெவல், நிறையா விஷயங்களால் அவங்களால வந்து 1 மார்க்கில் போனவங்க இருக்கிறாங்க, 2 மார்க்கு, 3 மார்க்கு. ஏன்னா இப்படிலாம் கம்மியான மார்க் எடுத்திருந்தால் கூட தெரியாது, ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மார்க்கில் நம்மளை பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த டைம் போன டைம் 1 மார்க் விட்டோமா, அதுலேருந்து நம்ம எவ்வளோ மார்க் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னென்ன பார்ட்லாம் நம்ம வந்து படிக்கலை, என்ன பார்ட்லாம் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத அதை அனலைஸ் பண்ணிவிட்டு தென் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா சில டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, 82 மார்க் தானே, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. ஏன்னா இது எலிஜிபிள் டெஸ்ட்டு தான் அப்படின்னு வந்து ரொம்ப நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஏன்னா 82 மார்க் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயரில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே டஃப்பாக கேட்டிருந்தாங்க. அந்த 82 மார்க் கூட எடுக்க முடியலை அப்படின்னா எல்லாருமே படிக்கலை அப்படிங்கிறதுல கொஷினோட வந்து ரொம்பவே மாடரேட்டாக கேட்டிருந்தாங்க. அதனால நிறையா கன்ஃபியூஷன். ஸோ அதனால அவங்களால வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. அதனால அந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் தூர தூக்கி போட்டு இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் 4 மந்த்து தான் இருக்குது. ஸோ 4 மந்த்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஆர்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே காமன் தான். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆர்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வரும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ். அண்டு சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும். ப்ளஸ் எல்லாருக்குமே காமன் வந்து சைக்காலஜி. ஸோ இது இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 82 மார்க் மேலே உங்களால் எடுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறதே அடுத்த லெவலுக்கு உங்களால் கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜாப் கிட்ட, அதாவது டீச்சருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா, அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாமுக்கு முன்னால்
டீச்சராக வந்து போஸ்டிங், அதாவது இப்போ அதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னா இந்த டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா கோர்ட்லேருந்து ஸோ ஆர்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா, ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து ஸோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுமே இப்போ இருந்து நீங்கள் அவங்களுமே பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாற்றாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் வந்து உணர்ந்து படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். என்னைய ப்ரீவியஸ் இயரில் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு மார்க்கில் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து போச்சு, ரெண்டு மார்க்கில் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மார்க் தான். ஸோ அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. 82 மார்க் தான் அப்படின்னு யாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு மார்க்கு, ஒவ்வொரு மார்க்குமே நம்மளோட வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடிய மார்க்காக தான் இருக்கும். அந்த ஒரு மார்க் அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியாது உங்களுக்கு. நீங்கள் இந்த 81 எடுத்துகிட்டு பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த ஒரு மார்க்கோட வேல்யூ தெரியும். ஸோ அதனால் எதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து தூர அந்த எண்ணங்கள் இருந்துச்சுன்னா தூர தூக்கி போட்டு இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நாட்கள்லாம் ரொம்பலாம் இல்லை, ஒரு 4 மந்த்து தான் இருக்குது. ஸோ இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறையா லெசன்ஸ் இருக்குது, தமிழ்லாம் நிறையா இருக்குது, சயின்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸோ நிறையா இருக்குது, சைக்காலஜி இருக்குது. இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஸோ 2024 நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே இந்த 2024 ஆசிரியர் தகுதி தேர்வில் எல்லாருமே பாஸ் பண்ணணும், கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கு இப்போ இருந்தே உங்களோட ஸ்டடீஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதில் வந்து டெஸ்ட்டு ஏதோ ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம், அதாவது சுய மதிப்பீடு அப்படி செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவலுக்கே போக முடியும். சில பேர் என்ன அப்படின்னு நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எந்த ஒரு டெஸ்ட் பேட்சுமே அவங்க வந்து அட்டன் பண்ணிக்கவே மாட்டாங்க, டேரெக்டாக எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும், எதோ ஆன்சர்னே தெரியாது. ஸோ 3 ஆப்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணுறதுனே தெரியாது. அப்போ அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னு நிறையா மாடல் க்வெஸ்சன் பேப்பர், நிறையா டெஸ்ட் பேஜ் வந்து ஏதோ உங்களுக்கு பிடிச்ச அகாடமியில் ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஸோ ஒர்க் அவுட் பண்ணி எவ்ரிடே நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த 82 மார்க் அப்படிங்கிறது வந்து எடுத்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த 2024 ஆசிரியர் தகுதி தேர்வில் ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த டெஸ்ட் பேச்சுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.